தென் அரேபிய நாட்டின் மக்கா எனும் மாநகரில் கிறிஸ்துவுக்கு பின் 570 பிறந்தவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்தார். 6 வயதில் தாயையும் இழந்து அனாதையானார். சில காலம் செவிலி தாய் ஹலீமாவிடம் பாலருந்தி வளர்ந்தார்கள். ஆடு மேய்த்தார்கள். எழுத படிக்க தெரியாதவராயிருந்தார்கள். வாலிப வயது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பயணம் மிக எளிமையானதாக அமைந்தது. அவருடைய வாலிப பயணம் அதிசயமானது. உலகின் எந்த ஒரு தலைவரினதும் வாலிப வயதில் இருக்காத அபூர்வ ஒழுக்க நெறிமுறைகள் கொண்ட வாழ்க்கை அது. வீண் சண்டை சச்சரவுகளுக்கு போனதில்லை. தீயவைகளை கண்டால் விலகிச் சென்றார்கள். அக்கால வாலிபர்கள் மது அருந்துவார்கள், சூதாடுவார்கள், தீய செயல்கள் அனைத்திலும் மூழ்கியிருந்தார்கள். இவற்றையெல்லாம் வெறுத்தவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொய் பேசுவதையும் வெட்கக்கேடான செயல்களையும் அவர்கள் தீயவைகள் என கருதினார்கள். வாணிபராக இருந்தாலும் நேர்மையாக செயற்பட்டார்கள். அவர்களுடைய பேச்சில் உண்மை இருந்தது. இதன் காரணத்தினாலேயேதான் மக்காவில் பெரும் பணக்கார பெண்ணாக இருந்த கதீஜா நாயகி அவர்கள் நபி அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். அப்போது அவர் விதவையாயிருந்தார். பின் நபி அவர்களை மணந்து கொள்கிறார். கதீஜா நாயகியின் வயதோ 40, நபிக்கு வயதோ வெறும் 25. விதவைக்கு வாழ்வளித்து முன்மாதிரியாக நபி அவர்கள் செயற்பட்டார். நபி அவர்களின் பண்பாடுகளிலோ ஒழுக்க நெறிகளிலோ ஒரு துளியும் குறையிருந்ததில்லை. அவர் மக்கா அருகிலுள்ள ஒரு மலையின் குகைக்கு சென்று தனிமையில் இறைவனை வணங்குவார்கள். அக்குகையின் பெயர் ஹிரா. மக்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கவலையுறுவார்கள். தீமைகளை அழிக்கவும் நன்மைகளை பரப்பவும் அவருடைய மனம் எண்ணியது. இவ்வாறு இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவரை இறைவன் தன் தூதராக ஏற்றுக்கொள்கிறான். அதன் பிறகு அண்ணல் நபி அவர்கள் இறைவனின் செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இறைவன் ஒருவனே, அவனே அனைவரையும் படைத்தான். உணவளிப்பவனும் அவனே, ஆட்சியாளனும் அவனே. அவனையே வணங்குங்கள், அவனுக்கு மட்டுமே அடிபணியுங்கள். நான் இறைவனின் தூதனாவேன், என்னை பின்பற்றுங்கள், தீமைகளை விட்டும் விலகியிருங்கள் என்ற நற்செய்தியை கூறலானார்கள். அவருடைய பிரச்சாரத்திற்கு எதிர்ப்புகள் வலுத்தன. எதிரிகள் நபி அவர்களை பார்த்து இப்படி கூறினார்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறோம், உங்கள் பிரச்சாரத்தை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று கூறிய போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கையில் சூரியனையும் மறுகையில் சந்திரனை தந்தாலும் எனது பிரச்சாரத்தை நான் நிறுத்த மாட்டேன் என கூறினார்கள். அவரது பிரச்சாரத்தின் மீது அவருக்கு அந்தளவு தூரம் நம்பிக்கை இருந்தது. பல துன்பங்களை இக்கால பகுதியில் அவர்களுக்கு சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. அவை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, யாரும் கேட்டுராத அளவு துன்பமாக இருந்தது. அவர் காலத்தில் வாழ்ந்த மக்களை ஒரு சீரான வழிக்கு இட்டுச் சென்றார்கள். அக்கால சூழ்நிலையில் மத நம்பிக்கைகள், பிற்போக்கான சீர்கேடான நிலை, மூட நம்பிக்கைகள், பெண்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகள் ஆகியவற்றை அழித்தொழித்தார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அன்பு காட்டி அவர்களின் மனதை வென்றெடுத்தார்கள். தவறான மூட நம்பிக்கையில் சிக்கி கிடந்தவர்களை விடுவித்து அதிலிருந்து காப்பாற்றி நல்லதொரு சமுதாயத்தையும் உருவாக்கினார்கள். அதற்காக சீரான அரசியலையும் ஏற்படுத்தினார். மிகுந்த நெருக்கடியான ஆபத்தான காலத்திலேயே வெற்றிகரமாக தமது லட்சியங்களை நிறைவேற்றி காட்டினார். விஞ்ஞானம் வளர்ந்த இந்த யுகத்தில் கூட மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது இயலாத காரியம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சொல்ல வேண்டுமாக இருந்தால், அதை செயற்படுத்த வேண்டுமாக இருந்தால் எந்தளவு தூரம் நெஞ்சில் வலிமையும் நா வன்மையும் இருந்திருக்க வேண்டும். இற்றைக்கு 1400 முன்பு இந்த சாதனையை முஹம்மது நபி அவர்கள் நிலைநாட்டி காட்டினார்கள். விஞ்ஞானம் பற்றிய எந்தவித அறிவுமற்ற இருள் நிறைந்த அக்காலத்தில் மக்கள் காட்டு மிராண்டித்தனமான முறையில் வாழ்ந்தார்கள். அந்த இருண்ட யுகத்தில் சிக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒளிமயம் மிக்க யுகத்தை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் செய்ய நினைக்கின்ற நல்ல காரியங்களுக்கு இக்காலத்தில் எத்தனையோ தொல்லைகள் ஏற்படுகின்ற போது அண்ணல் நபி அவர்கள் எத்துணை துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள். நபி அவர்களின் கொள்கைகளை எவரும் இலகுவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரேபிய பாலைவனத்தில் வசித்த மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு உருவம் என்று 360 உருவங்களை ஆண்டவனாக நினைத்து வழிபட்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 360 உருவங்களும் இறைவனல்ல என்று எடுத்துச் சொல்ல எவ்வளவு தூரம் ஆற்றல் படைத்தவராக இருந்திருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட துன்பங்களை அவர் ஏற்றிருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கும் போது இப்பொழுது இருக்கின்ற சீர்திருத்தவாதிகளுக்கு அது முன்னுதாரணமாக அமையும். பொது வாழ்விலே ஏற்படுகின்ற சந்தேகங்கள் அனைத்தும் நபியவர்களை நினைத்தால் பறந்து போகும். நபியவர்களின் அஞ்சா நெஞ்சுறுதியாலும் அவர் செய்த அறப்போரினாலும் இஸ்லாம் முழு உலகிலும் பரவத் தொடங்கியது. சில ஆண்டுகளில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றவர்களின் தொகை அதிகரித்தது.
அன்னலாரின் தோழர்கள் நபியவர்களின் கட்டளைப்படி உலகின் நாலா பக்கங்களுக்கும் சென்று இஸ்லாத்தை பரவ செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லோ செயலோ ஒன்றுக்கொன்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முரண்படவில்லை. அவர் சொன்னார், செய்தார், அதையே அந்த மக்களையும் பின்பற்ற செய்தார். இன்று கருத்துக்களை சொல்பவர்கள் அதை போன்று நடந்து காட்டினால்தான் மக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இக்காலத்தில் சொல்பவர்கள் உயர்ந்தவர்களாகவும் நடப்பவர்கள் கீழ்த்தரத்தில் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அன்னலார் காட்டிய மார்க்கம் மக்களை ஒன்றுபடுத்துகிறது, மக்களின் அறிவினை தெளிவுபடுத்துகின்றது, ஒற்றுமையாக்குகின்றது, புதிய உறவுகளை ஏற்படுத்துகின்றது. அவர் போதித்த இஸ்லாம் உலகில் எதற்கும் ஒப்பாக சொல்ல முடியாததோர் அளப்பெரிய பொக்கிஷமாகும். நபிகள் நாயகம் அவர்கள் 23 ஆண்டுகள் தமது பிரச்சார பணிகளை முன்னெடுத்தார். ஒரே இறை ஒரே மறை என்ற கருத்தை உள்ளத்தால் ஒப்புக்கொள்ளச் செய்து அதுவும் உலகின் மூலை முடுக்கெல்லாம் பரவி பண்புடன் வாழ வைத்திருக்கிறார்கள். அந்த மனித புனிதரின் நாவன்மைக்கு இருந்த நன்மதிப்பை மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்துணை மகத்துவமும் அந்த மாணவிக்கு இருக்க காரணமே அவர் தன் உயிரிலும் மேலாக கட்டி காத்து வந்த பொறுமையும் சொல்லும் செயலும் அதனோடு இணைந்த வாழ்வும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ப அவர் இயற்றிய சட்டங்களும் தானும் தன்னை பின்பற்றுபவர்களுக்கும் சொன்னதோடல்லாமல் செய்து காட்டும் செம்பலாக இருந்ததும் முழுமுதல் காரணமாகும். சட்டத்திட்டங்கள் மனிதரின் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் அவரால் வகுக்கப்பட்டன. நபிகள் நாயகத்தின் வாழ்வும் வாக்கும் நிரம்பி அமைந்ததுதான் ஹதீஸ்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அதே நேரம் இஸ்லாத்தின் பொக்கிஷமாக திருக்குர்ஆன் விளங்குகின்றது. நபி அவர்களின் சொல் செயல் என்பன இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டுகின்றன. அண்ணல் நபிகளின் இஸ்லாமிய போதனை உலகின் நாலா பக்கங்களிலும் ஒலிக்கச் செய்வதற்கு பட்டதுயர்கள் தொட்ட தொல்லைகள் தியாக தழும்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அண்ணல் நபிகளாரின் அறப்பணி அகிலத்தை சீர் செய்வதற்கு கிடைத்த திருப்பணியாகும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வீரத்துக்கு ஒரு ஊற்றாகவும் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் அமைந்திருக்கின்றது. அதனால்தான் பல அறிஞர்கள் தலைவர்கள் கூட நபியவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். எஜ்ஜி வெல்ஸ், மகாத்மா காந்தி, அறிஞர் அண்ணா, ஜோர்ஜ் பெர்னார்ட் ஷா போன்றவராலும் நபியவர்களின் வாழ்க்கை நெறிமுறை பாராட்டப்பட்டது. பிரபல நூலாசிரியரான மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் உலகின் தலைசிறந்த தலைவர்கள் 100 பேரை தெரிவு செய்து அவர்களுள் அண்ணல் நபியவர்களுக்கு முதலிடத்தை பெற்றுக் கொடுத்தார். அதற்கு காரணம் முகமது நபி சமயத் தலைவராக மட்டுமன்றி உலகியல் துறைகளிலும் தலைவராக இருந்தார்கள். அண்ணலார் எல்லா காலத்திலும் தாக்கத்தை செலுத்தக்கூடிய மாபெரும் தலைவர் என மைக்கேல் எச் ஹார்ட் அவரது நூலில் குறிப்பிட்டார். இவ்வுலக மக்களுக்கு நல்வழி காட்ட இறைவனை பற்றி கூற இறைவன் காலத்துக்கு காலம் தூதர்களை அனுப்பி வைத்தான். அந்த வகையில் கடைசியாக வந்தவர்தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.